நல்லா எழுதின மாணவனுக்கு குறைவான மதிப்பெண் வந்திருக்குன்னா அவனோட மதிப்பெண் எங்க போச்சு? நீட் தேர்வுனா அவங்க இப்படிதான் பண்ணுவாங்க, நீட் தேர்வுனா அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, அவங்க சொல்றது வந்து செஞ்சு ஆகணுங்கிற ஒரு மனநிலைக்கு தமிழகமும் ஊடகங்களும் வந்துட்டு, குறிப்பா மாணவிகள் பாத்தீங்கன்னா தாலியை கழட்டிட்டு தான் நீட் தேர்வுக்குள்ள போறாங்க. அப்ப சீக்கிய மாணவர்கள் வந்து டர்பனை கழட்டிட்டு போகணும்னோ சீப்பு எடுத்துட்டு போகக்கூடாதுன்னோ அல்லது அவங்க வந்து கத்தியை வந்து எடுத்துட்டு போகக்கூடாதுன்னு ஏதாவது விதிமுறைகள் இருக்கா அப்படின்னு பார்க்க போனா, 2020 ஆண்டுல நீட் தேர்வு எழுதின சீக்கிய மாணவர்கள் டர்பன் கட்டிட்டு தான் போறாங்க, சீப்பு எடுத்துட்டு தான் போறாங்க, கத்தி எடுத்துட்டு தான் போறாங்க. ஒரு மாணவன் வந்து நண்பனை நடத்துற மாதிரி நடத்தணுங்கிறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் சிபிஎஸ்இன்ற அமைப்பு. ஆனா யாராவது தங்களுடைய நண்பர்களை இவ்வளவு மோசமா நடத்துவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. இப்படி சிபிஎஸ்இ மேல எப்ப குற்றச்சாட்டுகள் வருதோ அப்பெல்லாம் நாங்க அதெல்லாம் பண்ணவே இல்லைங்க, மாணவர்கள் தான் பண்ணாங்கன்னு அந்த குற்றச்சாட்டை மறுக்கிற, அந்த குற்றச்சாட்டை திசை திருப்புற, அந்த குற்றச்சாட்டுக்கு எதிராக வதந்தி பரப்புற வேலையை சிபிஎஸ்இ தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கு. நம்ம வந்து சுத்தப்படுத்துற வேலையை பத்தி பேசுறோம், சுத்தப்படுத்த போறோம்னா நம்ம கை முதல்ல சுத்தமா இருக்கணும். என் கை முழுக்க அழுக்கு, நான் தான் அந்த வீட்டை சுத்தப்படுத்துவேன் அப்படின்னா நீங்க எப்படி சுத்தப்படுத்துவீங்க? தகுதி தேர்வு நடத்துற அமைப்பு, நாங்க தான் தகுதியை தீர்மானிக்கிறோம் அப்படின்னா உங்களோட தகுதி என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க ஆட்டோமேட்டிக்கா வருது இல்ல. நீங்க 2017 சுத்தப்பினீங்க, 2018 சுத்தப்பினீங்க, 19 சுத்தப்பினீங்க, இப்ப 20 அனைத்து தவறுகளுக்கும் சிகரம் வச்ச மாதிரி ஒரு பெரிய சொதப்பில் இந்தியா முழுக்க பண்ணியிருக்கீங்க. அப்போ ஒரு அமைப்பு ஒவ்வொரு முறையும் தவறுது அப்படின்னா அது எப்படி மாணவர்களுடைய பிரச்சனையா இருக்க முடியும்? அப்போ அந்த அமைப்பை நீங்க சரி பண்ணணுமா இல்லையா? எந்த ஒரு அடிப்படையுமே இல்லாம ஒரு இடைக்கால தீர்ப்பின் மேல ஒரு இடைக்கால ஏற்பாடா நீங்க நீட் தேர்வு நடத்துறீங்க. அப்படி நடத்துறப்போ அந்த தேர்வையாவது ஒழுங்கா நடத்தணுமா வேணாமான்ற கேள்வியை தான் நீங்க முன்வைக்கிறேன். அது மொத்தம் மாணவர்களுக்கு இதனால ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட ஒரு வழக்கு வரணும் அல்லது இழப்பீடு வழங்க நேரிடணுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சுனாதான் தேசிய தேர்வு முகமையும் கொஞ்சம் பொறுப்போட பண்ணுவாங்க அந்த தேர்வை அப்படின்னு நான் பாக்குறேன். அப்படி இல்லைன்னா என்ன ஆகுனா அந்த நெருக்கடிகள் தொடரும்.